ஐயா, ஜாதகத்தில் உள்ள சஷ்டாஷ்டகத்தை பற்றி தாங்கள் கூறியவை ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐயா, சுப பாப சஷ்டாஷ்டங்களை தசாபுக்தியில் செய்யும் பலனின் வேறுபாடுகளை விளக்க முடியுமா? சுப பாப சஷ்டாஷ்டகம், இதைத்தான் நான் சஷ்டாஷ்டகத்துக்கு மூல நூல்களில் விளக்கம் இல்லை. நான் இதைத்தான் ஸ்தானபலம் மற்றும் சுபத்துவம் பெற்ற, ஸ்தானபலம்னா ஆட்சி உச்சம், தசாநாதனுக்கு புக்திநாதன் 6-8 இருக்கும்போது, அந்த புக்திநாதன் 6-8 இருந்தாலும் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளையும், கூடுதலாக சுபத்துவமாக இருக்கும்போது கெடுதல்களை செய்கிறதில்ல, சுப விஷயங்களை தடைகளை தாமதங்களோடு தருகிறார் அப்படின்றத கொடுத்துட சொல்லியிருக்கிறேன். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்துறீங்க பாருங்க, கும்ப லக்கணம் 5 சூரியன் 6 ராகம், இப்போ இதெல்லாம் வாசிக்கவே மாட்டேனா. இந்த தனிப்பட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒன்று கொடுக்குறீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் ஜாதகம், உங்கள் பிள்ளை ஜாதகம், உங்கள் வீட்டுக்கார ஜாதகம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகம் மத்தம் இருக்கும், மேக்ஸிமம் உங்கள் ஜாதகம் உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் இந்த கிளாஸை பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. ஒரு ஜாதகத்திற்கு நான் கொடுக்கின்ற விளக்கங்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆனால் தனி மனித ஜாதக விளக்கங்கள், உயிருள்ள நம்மிடைய வாழ்ந்த ஜாதக விளக்கங்களை, கடைசியாக உண்மை ஜாதக விளக்கங்களை வச்சுக்கிறேன், கண்டிப்பாக அதையும் சொல்லி தருவேன். சஷ்டாஷ்டகம் அப்படின்னாலே நல்ல காரகத்துவம் கெட்ட காரகத்துவம், அதுக்குன்னு ஒரு தனி கிளாஸ் அப்புறம் நடத்துவோம். புரியலனா? ஏன், நிறைய சொல்லியிருக்கிறேன், ஒரு ஒவ்வொரு கிளாஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டு பழைய கிளாஸுக்குள்ளக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கக்கூடாது. ராகு கேது சஷ்டாஷ்டகம் சனின்னு சொன்னாங்க, இந்த பாருங்கம்மா, ராகு இங்கே இருக்கிறார், சனி இங்கே இருந்தால் சஷ்டாஷ்டகம், ராகு இங்கே இருக்கிறார், சனி இங்கே இருந்தால் சஷ்டாஷ்டகம். இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகளில் ராகு தசாநாதனின் பாபத்துவம், சஷ்டாஷ்டகம் எப்படி பலன்கள் நடக்கின்றன, நம்மளோட அத்தனை வகுப்புகளும் முத்துக்கள் போல வளவலா குலகலா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்களுக்கே புரியாததுனால வளவலா குலகலான்னு அப்படியே சொல்லுவாங்க. நட்சத்திரத்துக்குள்ளே தான் அப்படி இருக்குது. புரியாததை எந்த ஒரு ஜோசியர் சொல்கிறாரோ அவரை விட்டு விலகிடுங்க. அவர் வந்து அவருக்கே புரியல, வாய் ஜாலகில் உருட்டிக்கிட்டே போகிறாருன்னு அர்த்தம். நிறைய பேரை பார்த்துட்டேன், முகநூல்லையும் பார்க்குறேன், வீடியோக்கள்லையும் பார்க்குறேன். அதாவது புரியாமல், அவருக்கே புரியாமல் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ஜோசியமே கிடையாது. முதல்ல ஒரு ஆசிரியனுக்கு, ஆசானுக்கு, ஒரு குருவுக்கு தனக்கு நல்லா புரிஞ்சதைத்தான் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இங்கே தனக்கே புரியாத நிலைமையில் சொல்லிக் கொடுக்குறதா வந்துடுறவங்க எல்லாருமே வயிற்று பிழப்புக்காக வர்றாங்க, அதை நம்ம இதே பண்ணிக்கக்கூடாது. சஷ்டாஷ்டகம் ஆக ஒரு நிலையில் புரியலன்னா என்கிட்ட தைரியமாக கேட்கணும், நீங்கள் சொல்லி கொடுத்தது இப்போ, ஆனால் எனக்கு தெரிலன்னா நான் தெரிலன்னு சொல்லிடுவேன். இந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு எனக்கு 30-35 வருஷம் ஆயிருக்கு, எனக்கு தெரிலையா தெரிலன்னு சொல்லிடுவேன். இந்த சப்ஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்குள்ளே நான் போகவே இல்லைன்றுவேன். மற்றபடி மறுபடியும் மாணவர்களுடைய மனசில் நான் பதிய வைக்கிறது நட்சத்திரங்களுக்குள்ளே பலன் இல்லை. நட்சத்திர சார அடிப்படை கணித சார அடிப்படைக்குள்ளே போயிடாதீங்க. நட்சத்திரங்களுக்குள் பலன் இல்லை. இந்த சாரத்தில் இருந்தால், அந்த சாரத்தில் இருந்தால், நானே சாரத்தை உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக எழுதியிருக்கிறேன். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி, கடந்த 5 வருடங்களாகத்தான் சாரத்தை பற்றிய ஒரு புரிய விழிப்புணர்வு வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துவிட்டு சுபத்துவ பாபத்துவத்தில் தான் முழுமையாக இருக்கிறதே தவிர, அந்த நட்சத்திர நாதன், நட்சத்திர சாரம் என்பதில் பலனே இல்லைன்றத வெகு துல்லியமாக சொல்கிறேன். கேபி சிஸ்டம்லாம் அப்படி தனியாக சொல்கிறாங்க, கிடையாது, பலனே நடக்காது. கேபி சிஸ்டம் பெரிதாக பேசப்படவில்லை, ஆனால் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சம உள்ள அமைப்புகள் பெரிதாக பேசப்படுகின்றன. பலன்கள் இதில் தான் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியுது. இல்லாத ஆலை இல்லாத ஊருக்கு இழப்பு சக்கரை என்பதை போல ஏதோ ஒன்றில் சாஃப்ட்வேரில் சிஸ்டத்தில் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு அலையிறதுக்கு தான் கேபி சிஸ்டம். அப்படிலாம் சாஃப்ட்வேரில் சிஸ்டத்திலலாம் யாருடைய பலனையும் துல்லியமாக சொல்ல முடியாது. மனித மூளை கணிக்கக்கூடிய கணித சமன்பாடுகளை ஒரு சாஃப்ட்வேர்களை நம்ம அடக்கிடவே முடியாது. ஆக நட்சத்திர அமைப்புகளுக்குள்ளே போகாதீங்க. நான் இப்போ சொல்லியிருக்கின்ற சுபத்திரவு பாபத்து வந்த அமைப்புகள், விதி விளக்குகள், காம்பினேஷன்ஸ் அப்படியே போய்த்தான் சில விஷயங்களுக்கு வரணும். சரி, இங்கே சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார், ராகு முதல் என்ன செய்வார்ன்றதை பார்க்கணும். இந்த ராகு இப்படி இருந்தார்னா நல்ல பலன்களை செய்ய போகிறார். அவருக்கு 8 இருக்கக்கூடிய சனி இப்படி இருக்கிறார், ராகு திசை சனி பக்தி, இது ஒரு இது ஒன்று வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், கடக லக்னமாகவே வச்சுக்குவோம். லக்னத்தில் ராகு இருக்குது, சுக்கரனோட இருக்குது, குருவின் பார்வையில் இருக்குது. லக்னத்தை கெடுத்து பின்னர் அது அவர் சுபத்துவமாகிறார். லக்னம் கெடும்னா என்ன, எண்ணங்கள் உடல் போன்ற அமைப்புகள் கெடத்தான் செய்யும். ஆனால் அவருக்கு 8 இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவுடைய இந்த சனியில் பாபத்துவமாக இருந்தால் தான் சனி வந்து ஆயிலையோ, சனி 8 இருக்கும்போது ஆயில கெடுக்க மாட்டார். கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இது போன்ற அமைப்புகளை அங்கே ராகு சனியோடு இருக்கும்போது கொடுத்தே தீர்வார். ராகுதிசை சனி பக்தி அவருக்கு கடுமையான சஷ்டாஷ்டக பலன்களை செய்யும். என்ன அளவீடுகளின் அடிப்படையில் பார்க்கணும், அளவீடு படிநிலை.
இந்த இடத்துல சந்திரனுடைய என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு லக்னாதிபதி அமைப்புக்கு வந்துடணும். மூல நூல்களையே இல்லாத விஷயம் இல்லாத விஷயம் இல்லாத விஷயம்னா இப்போ தான் என் கிளாஸுங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தம்பட்டம் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வல்ல அப்படிப்பட்டவள்ள இப்படிப்பட்டவள்ள எல்லாருமே ஒரு ஸ்ப்ரெட் ஆகி புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற அமைப்புகளின் மூலமாகவும் ஏற்கனவே போடப்பட்ட வீடியோக்களின் மூலமாகவும் சில விஷயங்களை துல்லியமாக புரிஞ்சுக்கிறீங்க. அது புரிஞ்சுக்கிட்டால் நல்லா வந்துடும். இந்த இடத்துல ராகுவோட பலன் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. சுக்கரன் அங்கே இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம். சஷ்டாஷ்டகம்னு கேட்டுட்டீங்க, ஒரே ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்துட்டு அடுத்து அடுத்து இது இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நடத்துகிறேன். இந்த இடத்துல ராகுதசை ஏன் இங்கே சந்திரனை போட்டிருக்கிறேனா, லக்னாதிபதி கெட்டு போனார், அமாவாசை சந்திரனாக இருக்கிறாருன்றதை போட்டுட்டேன். லக்னாதிபதி கெட்டு போனார், இங்கே கூடுதலாக கெட்டு போனார். இந்த இடத்துல ராகுதசை வரும். ராகுதசை சனி பக்தியில் என்ன நடக்கும், மாணவர்கள் பதில் சொல்லலாம். இதை ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். ராகு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார், லக்னாதிபதி வழிமேலந்த நிலம் இருக்கிறார், ராகுதச சனி பக்தி என்ன அமைப்பில் இருக்கும், கடுமையான சனி அமைப்புகள். இந்த இடத்துல ஒரே ஒரு எடுத்த உடனே கேள்வியில் தான் ஆரம்பிக்குது. யாராவது ஒரு மாணவர் என்னுடைய பலனை ஒட்டி கணிச்சிட்டிங்கன்னா சூப்பர், ஆனால் கணிப்பீங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டீங்க. இந்த இடத்துல ராகுதச சனி பக்தியில் என்ன நடக்கும், யாராவது ஒருத்தர் பலன் சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட்டை படிக்க போகிறேன், உங்கள் கமெண்ட்டை இனிமேல் வர்ற கமெண்ட்டை படித்து நான் வந்து சில கிளாஸ் நடத்துகிறேன். சஷ்டாஷ்டகம், ஒரு சகோதரி கேட்டிருந்தார், கும்பத்தில் சனி சூரிய சந்திரன், நானே சில விஷயங்களை சொல்கிறேன், எடுத்து கொடுக்குறேன், க்ளூ கொடுக்குறேன். சூரியன் பார்த்த சனி கடுமையான எரிச்சலை தருவார், சூரியனும் சந்திரனையும் பார்த்த சனி கடுமையான எரிச்சல் அடைவார்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல அவர் சிம்மத்தை கெடுக்கிறார். சிம்மாதிபதி வலுவாக இருந்தாலும் கூட சூரியனும் சனியும் நேர்களாக பார்த்துக்கொள்ளக்கூடாது. லக்னாதிபதி அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். ஆனால் லக்னம் ஒரு நிலையில் ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சுக்கர குருவின் தொடர்பால் இங்கே ஒரு 8 டிகிரிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராகு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். இந்த இடத்துல சனி என்ன செய்வார், சனி இந்த இடத்தில் என்ன செய்வார், ராகுதசை சனி பக்தி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல முடியுமா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். அசிங்கம் கேவலம் விபத்து நடக்கும், லக்னாதிபதி கடுமையான பாபத்துவம், விபத்து ஏற்படும், அப்பா அம்மா பாதிப்பு, சரி நந்தகுமார் ஓகே, எங்கே நடக்கும், எங்கே நடக்கும், அசிங்கம் கேவலம் விபத்து நடக்கும், லக்னாதிபதி கடுமையான பாபத்துவம், சனியும் பாபத்துவம், கரெக்டு, எங்கே நடக்கும், ஆயுள் பங்கம் இல்லை, தீபாவங்கள் தப்பு தப்பு, ஆயுள் பங்கம் இல்லை இல்லை, உடனே வக்கரசனி கிக்கரசனிலாம் கொண்டு வந்துடக்கூடாது, ஆயுள் பங்கம் இல்லை. எட்டில் சனி 8 இடத்தில் இருக்கும் பொழுது ஆயுள் பங்கத்தை செய்ய மாட்டார், அதே சனி கூடுதல் பாபத்துவத்தோடு இருக்கும்போது மட்டும்தான். இங்கே சனி வந்து கூடுதல் பாபத்துவத்தோடு இல்லை, சனியோடு சூரியனோடு சந்திரனோடு இந்த அமைப்பில் எரிச்சலாக இருக்கிறார். இந்த ஒரு இடத்துல தான் இந்த இதுக்காகத்தான் நான் இந்த இதை போட்டேன், இதுக்காகத்தான் போட்டேன், இந்த தவறு யாராவது பண்ணுவீங்க அப்படின்றதுக்காகத்தான் போட்டேன். ஆயுள் பங்கம் இல்லை, லக்னம் வலுத்திருக்குது. அம்மா தீபாவங்கிட்ட தான் யாரு இல்லைம்மா, இந்த ஒரு தப்பை பண்ணுவீங்கன்றதுக்காக தான் போட்டேன். ஆயுள் காரகனாக 8 அவர் இருந்து இந்த இடத்துல வக்கரம்ன்றதையும் காட்டிடுறேன். வக்கரத்தை பற்றி நிறைய பேர் குழம்புறீங்க, அதிவக்ரம் நிலைமை அப்படின்னு ஒரு பேர், சந்திரன் பாபத்துவம் ஆனால் லக்ன சுபத்துவமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ராகுதச சனிபக்தி இன்னொன்று நம்மளை அறியாமல் நீங்கள் போயிடணும், எந்த நேரத்தில் ராகுதச வரும்னு போயிடணும். ஒருவேளை மகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், 40 வயதுகளில் ராகுதச வரும், 40 வயதுலேருந்து 58 வயசில் வரும், பருவத்தில் தான் ராகுதச வரும், நல்ல அமைப்பில். 8 சனி இருப்பது ஆயுள் பங்கம் அல்ல, அது நேரடியான எப்படிப்பட்ட நேரத்தில் பாபத்துவம், இங்கே ராகு இருந்து இங்கே செவ்வாய் இருந்து இங்கே அமாவாசை சந்திரன் இருந்தால் ஆயுள் பங்கம். 8 சனி பாபத்துவமாக இணைவோடு இருக்கும்போது இந்த இடத்துல பார்க்கின்ற அமைப்பு மிக 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 நுணுக்கமான விஷயம். ஆனால் இதை மனசில் தேர்க்கவே முடியாது, மனசில் தேர்க்கவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் அனுபவம் ஏற ஏற ஏறத்தான் இருப்பு பார்வை அமைப்புகள். ராகு அங்கே இருக்கிறார், ராகு இங்கே கொண்டு வந்துடுறேன், ஆயுள் பங்கம் இந்த இடத்துல ராகு இல்லை, நான் ஆனால் 8 சனியை கொண்டு வந்துட்டேன், இந்த இடத்துல ராகு இல்லை ஆனால் இங்கே ராகு இருக்கிறான்னு வச்சுக்கோ. சனி ராகு
ராகுவை இங்கே பாபத்துவப்படுத்தி, சனியை ராகு பாபத்துவப்படுத்தி சனியின் காரக அமைப்புகளை தடுக்கிறார். சனியோட காரகம் ஆயுள் காரகம், சனியின் காரக அமைப்புகளை தடுக்கிறார். ஜோசியம் வந்து ரொம்ப 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 நுணுக்கமானது. ஒரு காரகன், இவருடைய காரகம் ஆயுள், இவர் எட்டில் இருக்கும் பொழுது ஆயுள் கூடுதல், ஆயுள் மட்டும்தான் கூடுதல். ஏண்டா உயிரோடு இருக்கிறோம்னு நினைக்க வைப்பார், ஆனால் உயிரோடு இருக்க வைப்பார். மிக 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 சென்சிட்டிவான பாயிண்ட். ஏண்டா உயிரோடு இருக்க போன நிலைமை, ஏண்டா உயிரோடு இருக்கிறோம்னு இருக்க நினைக்க வைப்பார், ஆனால் இருக்க வைப்பார். ஆனால் இங்கே தான் இருக்க வைக்க மாட்டார். ஏன்? சனியின் இயல்பான காரகத்துவங்களை கொடுக்க முடியாமல் ராகு அந்த இடத்துல கூடுதல் பாவத்துவத்தை படுத்துகிறார். இந்த இடத்துல ஆயுள் போயிடும், இந்த இடத்துல ஆயுள் போகாது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை கவனிக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல சூரிய சந்திரர்கள் தான் லக்னம் ஓரளவிற்கு வலுவாகவே இருக்குது. இந்த இடம் வந்து என்னதான் அமாவாசையாக இருந்தாலும் சூரியனோட வீடு தான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? லக்னம் சுபத்துவமாகவே இருக்கிறது. ராகுதசை சனி பக்தியில் பெரிய நந்தகுமார், கேபிட்டல் நந்தகுமார் சொன்னது ஓரளவுக்கு நல்லது தான். விபத்து ஏற்படும், கண்டிப்பாக விபத்து ஏற்படும், கண்டிப்பாக விபத்து ஏற்படும். எங்கே ஏற்படும்? வெளியிடங்களில் ஏற்படும். தூர இடங்களுக்கு நகர்த்தி, எட்டாம் இடம் பயணங்கள், வெளியிடம், தூர தேசம், தூர மாநிலம், இது அது சிற சரவிடு, வேறு இடங்களில் இருப்பிடத்திற்கு இல்லாமல் விபத்து ஏற்படும். வம்பு வழக்கு கடன் நோய், அதனை அடுத்து உள்ளுக்குள்ளே வேறு யாருடைய பார்வை அமைப்புகள், வேறு என்ன சனிக்கு பார்வை அமைப்புகள். ஆனாலும் ஜாதகர் இங்கே தாங்கி கொண்டிருக்கிறாருன்னு வந்துடும். இதை தான் சஷ்டாஷ்டகம், நோய் வரும், கண்டிப்பாக வரும். தந்தையை கெடுப்பார், அதுவும் ஒரு கரெக்டான, யார்? ஸ்ரீரங்கநாதன். சூப்பர். தந்தையின் உறவுகளை கெடுப்பார், சூப்பர். சிம்மத்தை பார்க்குறாரு, சூரியனை பார்க்குறாரு. தந்தையால் அசிங்கங்கள் ஏற்படும், தந்தையை கெடுப்பார், தந்தையால் பிரச்சனைகள், தந்தையை வரையும் பிரிப்பார், தந்தையை விட்டு பிரிந்து விபத்து ஏற்படும். காலில் அடி, காலில் அடின்றது சனியுடைய காரகத்துவம் தான். காலில் தான் முதல்ல அடிபடும், கடுமையான அமைப்பு, நொண்ட வைப்பார்னு எடுத்துக்கலாம், கரெக்டான அமைப்பு. விபத்து, படுத்த படுக்கை, நடக்க முடியாத நிலைமை, நொண்ட வைப்பார், சரியான பதில். யார்? நீலகண்டன், சரியான. குடும்பத்தை கெடுப்பார், உண்மை. பாலகிருஷ்ணன் ஜி, சுக்கரன் ராகு இணைவு, ஆகவே மனைவியை கெடுப்பார், கரெக்டு தான், கரெக்டு தான். ராகு சுக்கரன், ராகு கெட்டில் இருக்கிறாரு, ரெண்டாம் இடம். இந்த இடத்துல சனி இங்கே இருந்தால் நேரடியாக குடும்பத்தை கெடுப்பார், இந்த இடத்துல இருந்தால் மறைமுகமாக குடும்பத்தை கெடுப்பார். ரெண்டில் அவர் இருப்பது கடுமையான அமைப்பு, ரெண்டை பார்ப்பதை விட நுணுக்கம் 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 நுணுக்கம். இந்த இடத்துல இருந்தால் குடும்பம் பிரிஞ்சிடும், மாற்றமே இல்லை. மனதளவில் உடம்பளவில் குடும்பம் பிரிஞ்சிடும், ரெண்டில் சனி இருப்பது. ஆனால் ரெண்டை பார்ப்பது என்பது ரெண்டாம் கட்ட அமைப்பு. பார்வைக்கும் இருப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தொழில் கடன், தாய் தந்தை ஃபேமிலி கெடும், ராஜ்குமார் கரெக்டு தான். ஐயா, வெளியூரில் உள்ள சொத்துக்கள் விரயம், வெளியூர் வெளிமாநிலத்தில் விபத்து, அட்டகாசம். அப்படி வாங்க, வெளியூரில் உள்ள சொத்துக்கள் விரயம், பாயிண்ட்டு அதுதான், பாயிண்ட்டு அதுதான், பாயிண்ட். தூர இடங்களில் வெளியூரில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் முதல்ல, ஏன்னா லக்னம் வலுத்திருக்கு, ராகு சுக்கரன் குரு வலுத்திருக்கு. லக்னாதிபதி என்ன இருந்தாலும் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார். இந்த ஜாதகர் குரு பார்த்து சுக்கரன் இருந்தாலே ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட ஜாதகர் சவுண்டான ஆள் தான், ஜாதகர் சவுண்டான ஆள் தான். பாபத்துவமான ஜாதகமாக இருந்தாலும் குரு பங்கமற்ற குரு பார்க்கிறார். வெளியூரில் அந்த பாயிண்ட் யாருமே சொல்ல மாட்டீங்களா, சொல்ல மாட்டீங்களா, சொல்ல மாட்டீங்களான்னு வந்துகிட்டு இருந்தேன். ஒருத்தர் சொல்லிட்டீங்க பாருங்கள், அதுதான் பாயிண்ட். யாருக்கு சொன்னது? அதை ரமேஷ். வெளியூரில் உள்ள, வெளி மாநிலத்தில் உள்ள, வெளி மாவட்டத்தில் உள்ள அந்த இடத்துல உங்கள் தாத்தா பாட்டங்கிட்ட யாருன்னா சேர்த்து வச்சுருந்த சொத்துக்கள் அமைப்பு, அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களும் விரயம். சிம்மத்தை பார்க்கிறார், பூர்வீக சொத்துக்களும் விரயம், சிம்மம் சிம்மாதிபதி போன்ற அமைப்புகளை பார்க்கிறார். பூர்வீக சொத்துக்கள் அப்படி இப்படி எல்லாத்தையும், வெளியூரில் இருக்கக்கூடிய தாய் தந்தை வாங்கி கொடுத்த சொத்துக்கள், வெளியூரில் விபத்து, பூர்வீக சொத்துக்களில் விரயம், அதை கடன். சஷ்டாஷ்டகத்திற்கு புக்திநாதன் ஆட்சி விதிவிலக்கு, அதனால் கெடுதல் குறைவு. இதுதான் ஒரு பாயிண்ட். இவ்வளவு பிரச்சனைகளும் தாங்கக்கூடிய அளவில் இருக்கும், இவ்வளவு பிரச்சனைகளும் தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஆட்சி உச்சம். ஆனால் இதில் இன்னொரு விதியையும் பார்க்கணும். என்ன தான் இருந்தாலும் சனி கெடுதலை பண்ணுவார்ல. ஜோசியம்ன்றது வளைய 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 வளையமாக உள்ளே போய்கிட்டே இருக்கிறது. யோ என்னையா குழப்பிற, இப்படிலாம் நினைக்கூடாது. காம்பினேஷன்ஸ், நீயே தான் ஆட்சி உச்சத்துக்கு ஒரு விதிவிலக்குன்னு சொல்கிற, நீயே வந்து அப்புறமும் இப்படி குழப்பிற அப்படின்னு சொன்னால் காம்பினேஷன்ஸ் தான். எது முக்கியம், எந்த விதி எந்த விதி விலக்கு எங்கே முக்கியம் என்பதை சொல்லித்தான் உங்களுக்கு பலன்கள் வரணும்.
இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலுவாக இருக்கின்ற பொறுத்து சொத்துக்கள் விரயம் சனிபக்தி முழுக்க ராகதச சனிபக்தி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் வரும். அந்த 2.5 வருஷம் 3 வருஷத்தில் என்ன நடக்கும், சொத்துக்கள் கித்துக்கள் எல்லாம் இழப்பார், ஆனால் ஜாதகர் ரோட்டுக்கு வந்து விட மாட்டார். இந்த இடத்துல மண்டையை பிச்சிக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கும், மண்டையை பிச்சிக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கும். அதுவே சனி சுபத்துவமான வேற மாதிரி இருக்கும். மனைவி மற்றும் ஜாதகருக்கு கண்டம் ஏற்படும், அதெல்லாம் கிடையாது. மனைவிக்கு கண்டம் ஏற்படும்னா கூட பரவாயில்ல, சந்திரன் 2வது அதிபதி, 7வது வீடு, 7 கோடி 1 8, 7வது இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு, 7வது இடத்தை சுக்கரன் பார்க்கின்ற அமைப்புக்கு குடும்பம் கெடும்ன்றது வராதுங்க. அப்படி மனைவிக்கு கண்டம் கண்டம்லாம் வராதுங்க. மர்ம உறுப்பு பாதிப்பு, இது கரெக்டு தான். இப்போ இந்த இடத்துல மர்ம உறுப்பு பாதிப்பு கரெக்டு. பாலியல் வியாதிகள், ஆமாம், செவ்வாய் சனி, செவ்வாயுடைய தொடர்பு வந்துட்டால் இன்னும் கொஞ்சம். இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குது, செவ்வாயின் பார்வை இருக்கிறது, உண்மை யார் ஒருத்தர் போட்டது, மர்ம உறுப்பு பாதிப்பு அப்படின்றது அதுவும் ஒன்று, கரெக்டு தான். ஜெயச்சந்திரன் ஜேம்ஸ் கரெக்டு.